ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டல் ஃபியூச்சர். நம்ம ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான தொடர் லெக்சர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியோடைய கேட்டகரி, அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அண்டர் வேல்யூ, அட்ராக்டிவ் வேல்யூ அண்ட் ஓவர் வேல்யூ, இந்த கேட்டகரியை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ்க்கு என்னென்ன டேர்ம்ஸ் வேணும், சரிங்களா, என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஸ்லைடில் காமிச்சிக்கிற மாதிரி ஒரு கம்பெனியோடைய லெவலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய வேல்யூவை லெவலை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ, சரிங்களா. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை, நான் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ கம்பெனியுடைய ஒரு ஷேர் என்ன ரேட் போயிட்டுருக்கு, சரிங்களா, ஒரு பங்கு 2000 ரூபாயா 2500 ரூபாயா எவ்வளோ போயிட்டுருக்கோ அதை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதை வந்து சிம்பிளாக நம்ம சிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, சிஎம்பி, வால்யூமு, ஐவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் இதுதான், சரிங்களா. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புக் வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது கம்பெனியுடைய தற்போதைய ஒரு பங்கின் விலையை வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, இந்த புக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ புக் வேல்யூ இதை நோட் பண்ணிக்கோங்க, சிஎம்பி, பிவி, எஃப்இ இந்த ஸ்லைடை பார்த்து அப்படியே நோட்டில் அழகாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம புக் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ புக் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறுவனத்துடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது என்பது சொத்துக்கள் கலைக்கப்பட்டு கடன்கள் செலுத்தப்பட்டால் பங்குதாரர்கள் பெறும் பணத்தின் அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ஒய் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன்னா, என்னுடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஒரு 50000 ரூபாய் இருக்குது. அதாவது ஒரு ஷேருடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அப்படி அந்த ரேஞ்சில் அப்படி இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த 100 ரூபாய் ஒரு ஷேருடைய மதிப்பு, சரிங்களா. ஸோ இந்த ஷேரை வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் போகிறப்ப என்ன ஆகுது, 100 ரூபா வந்து 102 ரூபாய் ஆகுது, 104 ரூபாய் ஆகுது, 105 ரூபாய் ஆகுது. ஆனால் என்னுடைய ஒரு ஆக்சுவலான ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளோ, 100 ரூபாய் தானே. ஸோ அந்த மேலே போகிற எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து நம்ம ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சிறப்பு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். எதுக்கு சார் இது ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா, போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, எங்களுடைய மைண்ட்லலாம் இருக்குன்னா, இந்த கம்பெனி பின்னாடி வளரப்போகுது, பின்னாடி வளர்கிறப்ப 120 ரூபாய் ரீச் பண்ணும், 150 ரூபாய் ரீச் பண்ணும், அதுக்கு மேலேயும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறாங்க. ஸோ அதனால தான் அது ஏறுது. இதை நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க, சரிங்களா. அதே தான் இந்த டார்கெட், ஒரு கம்பெனியுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி, எதிர்காலத்தை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஷேரை வந்து நம்ம வாங்குறப்ப அதனுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதைத்தான் வந்து 104 ரூபாய், 105 ரூபாய் அப்படின்னு போயிட்டே இருக்கும், சரியா. ஆனால் ஆக்சுவலாக என்னோடய கம்பெனியோட சொத்து மதிப்பு என்ன, ஒரு ஷேருக்கு சேர வேண்டியது 100 ரூபாய் தான், ஆனால் அது மேலே போயிட்டு இருக்கிற அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. சப்போஸ் என்னுடைய கம்பெனி என்ன ஆகுது அப்படின்னா, திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா லாஸ் ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறேன், இழுத்து மூடுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 120 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 150 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, ஆனால் செபி என்னாகும், இந்தியன் கவர்மெண்ட்டுடைய அமைப்பின் கீழே இருக்கிற செபி என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த ஒர்த் வேல்யூ இருக்கு இல்லையா 100 ரூபான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக என்னுடைய கம்பெனியோட சொத்து மதிப்பை வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்த் மதிப்பு அந்த 100 ரூபாயை தான் உங்களுக்கு திருப்பி தரும், அந்த 50 ரூபா லாஸ் தான், சரிங்களா. ஸோ அதைத்தான் நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், புரியுதுங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் என்னென்னா, புக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பு மைனஸ் நிறுவனம் செலுத்த வேண்டிய கடன், அசட் மைனஸ் லியபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அசட் மைனஸ் லியபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய சொத்து மதிப்பு ஒரு 50000 ரூபாய் அப்படின்னு இருக்குன்னா, எக்ஸ்ஒய் அப்படிங்கிற என்னுடைய கம்பெனியோட சொத்து மதிப்பு 50000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதில் என்ன பண்ணுவாங்க, நான் 50000 ரூபாய் இருக்காது, எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, எங்கள் வெளிக்கு இது கடனுக்கு இது வாங்கியிருப்பேன், அதை தான் லியபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா,
50,000 மைனஸ் 5,000 மிச்சம் 45,000 ரூபாய் இருக்கும். இந்த 45,000 ரூபாய் தான் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க, சரியா? ஸோ அந்த வேல்யூ என்னன்னு அப்படின்னா அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் புக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறாங்க, சரியா? சப்போஸ் ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லை சம் சுச்சுவேஷன்லாம் நடத்த முடியல அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு ஒரு மினிமம் அமௌண்ட்டு கவர்மெண்ட் பிரித்து தரணும் இல்லையா, அந்த கம்பெனி இருக்கிற லேண்டு இதெல்லாம் விற்று என்ன பண்ணுவாங்க, பிரித்து தருவாங்க. அந்த வேல்யூ தான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதை சம் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட வேல்யூஸ் எடுத்துக்கங்க, சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியுடைய தற்போதைய கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2420 ரூபாய்க்கு என்னது கம்பெனியில் ட்ரேட் போயிட்டு இருக்கு, சரிங்களா? பட் ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட ஒர்த், அந்த ரிலையன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கு சொந்தமான லேண்டு, டேபிள், லேப்டாப்பு, பென்சில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றீங்கன்னா இப்போ இருக்கிற ஷேர், ஒரு ஷேருடைய மதிப்பு எவ்வளோ வரும்னா 1213 ரூபாய் தான் வரும். அதை தான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? எவ்வளோ வரும், 1213 ரூபாய் தான் வரும். ஸோ இப்போ மதிப்பு 2420 ரூபாயில் இருக்குது, அதாவது 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதாவது கம்பெனி வந்து பிற்காலத்தில் வந்து இவ்வளோ சொத்தை சேர்த்துருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு பேர் வாங்கி குமிக்கிறாங்க. ஏன்னா கம்பெனியோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு, வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி தான் வாங்கணும். இந்த புக் வேல்யூ பார்க்கணும், அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட், சப்போஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2420 ரூபாய் இல்லாம ஒரு 850 ரூபாய், 800 ரூபாய் அப்படின்னு இருக்குதுன்னா புக் வேல்யூ எவ்வளவு, 1213 ரூபாய். ஸோ சப்போஸ் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 850 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேண்டெலாம் விற்று கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ தரும், 1213 ரூபா தரும், லாபம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி இழுத்து மூட போகிறாங்கன்னா முன்கூட்டியே பார்ப்பாங்க, புக் வேல்யூ பார்ப்பாங்க, பார்த்து முடிச்சுட்டு ஸோ அதை விட இப்போ வந்து ட்ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா லட்சக்கணக்கில் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இழுத்து மூடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட 850 ரூபாயிலிருந்து 1213 ரூபாய் ஒரு 400 ரூபாய்க்கு பக்கமாக வந்து என்னது இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகே? ஆனால் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸினுடைய புக் வேல்யூவும் கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸை விட என்னவா தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? 99% கம்பெனிஸ்க்கு அப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா புக் வேல்யூ மட்டும் பார்க்கக்கூடாது, இனிமேல் வரக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து தான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு கம்பெனிஸ் பார்க்கலாம், ஓகே? அம்புஜா சிமெண்ட்ஸ், சரிங்களா? இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 396.50 ரூபாய், சரிங்களா? அதாவது என்எஸ்சியில் அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ட்ரேட் ப்ரைஸ் எவ்வளோ, 396.50 ரூபாய். இதே பிஎஸ்சியில் வந்து இந்த வேல்யூ 396.30 ரூபாய். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்க்காதீங்க, நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்றும் நம்ம பார்க்கலாம். என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன நம்ம பார்த்தோம், அதெல்லாம் ஃபியூச்சர் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒன் பை ஒன்றும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஜென்ரலாக அம்புஜா சிமெண்ட்ஸோட இப்போதைய ஒரு ஷேர் மதிப்பு 396.50 ரூபாய். ஆனால் இதுக்கு கீழே வந்து பாருங்களேன், இதனுடைய புக் வேல்யூ பாருங்கள், 163.67 ரூபாய் இருக்குதுங்களா? ஸோ 163.67 ரூபாய் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா வந்து இப்போ ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ சார் இப்போ நீங்கள் வந்து வாங்குறீங்க 196.50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் கம்பெனிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனால் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், 163 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் மெயினாக பார்க்கணும், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் பார்க்கணும். சரிங்க சார், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, moneycontrol.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் டேட்டாவை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கம்பெனிஸ் வந்து எல்லா இந்த வெப்சைட்டில் எல்லா கம்பெனிஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் இருக்கும், சரிங்களா? மோஸ்ட்லி ஒரிஜினல் வேல்யூ எல்லாமே ஒரிஜினல் வேல்யூஸாக இருக்கும், புக் வேல்யூவாக இருக்கட்டும், பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எல்லாமே இருக்கும். ஒரு 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 3 பேனும் வரலாம், ஏன்னா வெப்சைட்டில் அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம். ஓகே, நம்மளுடைய அடுத்த லெக்சர் சீரீஸில் ஃபேஸ் வேல்யூனா என்னென்னு பார்ப்போங்க, அது என்ன பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனிஸுக்கெலாம் நம்ம ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.